உங்க அப்பா கிட்ட பேசிட்டியா? பேசல. நல்லது, பேசாத. ஏன்? இல்ல பரவாயில்ல, வேண்டாம், பேசாத. என் தம்பிக்கு மொத்தம் கொடுத்தியா? ஆமா கொடுத்தேன். உங்க அப்பனுக்கும் கொடுப்பேன். உங்க அம்மா சொல்லு என்ன பண்றது? ஒன்னு எனக்கு கட்டி வச்சா பாருங்க அப்ப அவன சொல்லேனா மதுர மாப்பிள்ள கவர்மெண்ட் உத்தியோகம் மாப்பிள்ள பாக்குறதுக்கு சும்மா திரும்பல நாக்க தூணு மாதிரி இருப்பாருன்னு சொன்னாங்க. மாணவரையில வந்து பார்த்தா தான் தெரியுது. உங்க ஐயா சாவக்கிறக்காகலா? சீக்கிரம் போனுமா? இழுத்துக்குச்சா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? மொத்த திருவிழா இவனுக்கு கேமரா வச்சு பார்க்கும் போது மொத்த வீட்டை நான் பார்க்க நினைக்காதீங்க. அந்த பொண்ணு இட்லி மேல குத்திக்க குத்திக்க குடல் குருமாவை ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னா குழம்புல ஊர்ன இட்லி உமாறி விரியும். அத போட்டு ஒரு வாய் வச்சீங்கன்னா கண்ணாடியில உன் உருவத்தப்பா முக்காவாசிக்கு நீதானே தெரியற. உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு, உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொறுத்து இருக்கா? என் முகத்தப்பா மன்மத மாதிரி இல்ல, கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத. நாங்க எல்லாம் சொந்தத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிப்போம். எங்க அம்மா எங்க அப்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்க பாட்டி எங்க தாத்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்க மாமா எங்க அத்தைய தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரிங்க, அதான் மேட்ச் ஆகுறதுன்றது. எங்க வீட்ல இத ஓகே தானே? என்னது? முதல்ல பையன் அப்புறம் பொண்ணு. ரெண்டுமே பையன் தான் உங்களை மாதிரி. ஃப்ளைட்ல பொண்ணுங்களை மட்டும்தான் ஏர் ஹோஸ்டஸ் சாப்பிடணும்னு எந்த மடையா சொன்னான்? பசங்களை போடலாம்ல. குயினா நீங்க? யா, என்ன குயின்? பொம்பளை குயின். ஐயோ பா, பொம்பளை குயின். ஒருவேளை நீ ஒரு நாட்டோட குயின் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த நாட்டுக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த நாட்டை விட்டு வெளில போய்டும். போற இடத்துல எல்லாம் ஃப்ரீ வைஃபை. சரக்கு அடிக்காத ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போற. சண்டை போடாத பொண்ணும் சரக்கு அடிக்காத பையனும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பாரு, தப்பு 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 அவன் ஒரு நாதாரிப்ப. அடங்கவே மாட்டேங்கிறா இருக்கா. நேத்து சண்டை போடும் போது சொல்றாரு, அடியை சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி, முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, உனக்கு பாஞ்சாலியா தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன், எனக்கு நாலு ஆப்ஷன் இருக்குன்னு. எங்க இருக்க? இங்கதான் இருக்க. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்னமோ சாப்பிட்டேன். எப்ப வருவ? வந்துருவேன். எவ கூட இருக்க? இவ கூட தான் இருக்கேன். எவ கூட? காதல் கசக்கு தையா. எங்க அம்மா சொன்னாங்க தங்க செல மாதிரி தகதகன்னு இருப்பான். பார்த்தா சைனீஸ் பட்டர் மாதிரி இருக்கு நீ. ஓய் கொஞ்சம் கிட்ட வா, நல்லா பாக்கணும். வேண்டாம். இந்தா சம்பள கவர். எதுங்க உங்களுக்கு? டீ போடுவா? காஃபி போண்டா? பச்சி பிரியாணி வேணுமா? ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கல பட்டுக்குட்டி, போங்க போங்க போங்க. சம்பளக்கவரை பார்த்தாலே போதும், எல்லா பொண்டாட்டி குஷி ஆயிடுற. என்ன மைதா மாவு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்தாங்க. யாரு அந்த மாதிரி பையன்? எங்க ஊருக்காரையா? நீ யாரா இருப்ப போனீங்க? சிங்கிள். சிங்கிளா போனா நீ இழுக்கலன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் தான் ஆதாரம். என்ன விட அவளுக்கு என்ன பெரிய சிங்காரிகளா? என்ன பட்டணத்து பொண்ணுகளை சுண்டுனா ரத்தம்ல வரும். ஏன் உடம்பெல்லாம் சேரங்க? அவங்க கலர் அப்படி. சாரி இல்ல, வேணாம், கிஸ் பண்ணு. டேய் என்ன சொன்ன? உனக்கு கரெக்டா தான் கேட்டுச்சு. பசு கூட்டமா இருக்கு இதுல. எப்படி சமாதானம்? சமாதானம். அப்பா நீங்க பார்த்த மாப்பிள்ளைய நாளைக்கு வர சொல்லுங்க, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சமாதானம். எது வேணாலும் கேளு,
நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும், வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா?